நீயில்லாத நாளல்ல நாளாகுமா, நீயில்லாத வாழ்வல்ல வாழ்வாகுமா. உபாகமம் 10:16. ஆகையால் நீங்கள் இனி உங்கள் பிடரியை கடினப்படுத்தாமல் உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ணுங்கள். அப்ப இருதயத்தின் நுனித்தோலை விருத்த சேதனா, இருதயத்தில் உண்டாகிறதான சுத்திகரிப்பு, இருதயத்தில் உண்டாகிற ரட்சிப்பு, இருதயத்தில் உண்டாகிற பரிசுத்தம், இருதயத்தில் உண்டாகிற கீழ்ப்படிதல், ஆக இருதயத்திலே உண்டாகிற அனுபவம், அதுதான் ஆவிக்கு ஒரு சிவகை, நமக்கு விருத்த சேதனம். மாம்சத்தில் விருத்த சேதனம் பெற்ற இசைவேலர்கள், அவர்கள் ஜனத்தை விட்டு பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம், ஆண்டவரோடு உடன்படிக்கை செய்த ஜனம் அடையாளம் அந்த விருத்த சேதனம். இருதயத்தில் உண்டாகிற இந்த ஆவிக்குரிய இசைவேலராகிய நமக்கு இருதயத்தில் உண்டாகிற இந்த விருத்த சேதனம் இருக்கு பாருங்க. இது உலகத்தை விட்டு, உலக ஆசா பாசங்கள், உலகத்துடைய காரியங்களை விட்டு பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவன் செய்கிற மக்களுக்கு அடையாளம். ஆக நாம் பிரித்தெடுக்கப்பட்ட மக்களாக இருக்கணும். இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டு சத்திய வசனத்தினால் ஜெனிப்பிக்கப்பட்டு வசனத்தின்படி வாழ்கிற, இருதயத்தை சுத்தம் பண்ணி ஆவியின்படி ஆராதிக்கிற நமக்கு, நாமே அப்படி பிரித்தெடுக்கப்பட்ட மக்கள், அந்த அனுபவம் நமக்கு வேணும் பாருங்க. பிலிப்பியர் 3:3 ஆவியிலே நாம் கர்த்தரை ஆராதிக்கிற மக்களாக இருக்கணும், ஆவிக்குரிய மக்களாக இருக்கணும். சுருக்கமாக சொல்ல போனால் ஆவின்படி நடக்கிற மக்களாக இருக்கணும். ஆக நமது பேச்சு வார்த்தை நல்லா ஸ்பிரிச்சுவலாக இருக்கணும் பாருங்க. ஆவிக்குரிய மக்களாக வாடும் இந்த உலகத்தில், ஆகவே பிரித்தெடுக்கப்பட்ட மக்களாக இருக்க நீங்களும் கர்த்தருக்காக வாடணும். ஆக எத்தனை தான் சூழ்நிலை மாறினாலும் சரி, உலகம் மாறினாலும் சரி, நான் மாறக்கூடாது. இப்படித்தான் வாடணுங்கிறதாங்க கிறிஸ்தவம். எப்படியும் வாழாங்கிறது எகிப்து. இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படித்தான் உடுத்த வேண்டும், இப்படித்தான் ஜீவிக்க வேண்டும் என்கிறது தான் ஆக பிரித்தெடுக்கப்பட்டோடைய வாழ்க்கை, ஆவிக்குரிய பிள்ளையுடைய அடையாளம் பாருங்க. இதை நீங்கள் மனதில் வைக்க வேண்டும். இந்த வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இந்த ஸ்மார்ட் போன் எல்லாம் வந்த பிறகு அதிகமாய் நம்மை மறுபடியும் உலகத்துக்குள்ளே கொண்டு போகிற காரியங்கள் அதிகமாக இருக்கிறது, கவனமாக இருங்க. ஆகவே கத்திரி பிள்ளைகளே, நமது வார்த்தையில், நமது பேச்சில், நமது நடவடிக்கையில், நமது பாடலில், நமது ஆராதனைகளில், நமது ட்ரெஸ்ஸில், எல்லா விதத்திலும் உலகத்துக்கு மாதிரியாக இருக்கும். ஒரு மாதிரியாக இல்லை, மாதிரியாக இருக்க வேண்டும், சாட்சியாக இருக்கணும். அவர்கள் தான் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள். இன்னும் நான் சொல்கிறேன், சத்தியத்தின்படி ஜீவிக்கிற தேவ பிள்ளை, அநேக நெருக்கங்கள் வரலாம், உங்களுக்கு பாடுகள் வரலாம், சத்தியத்துக்காக நீங்கள் நிற்கும் பொழுது உபத்திரம் வரலாம். பயப்படாதீங்க, கர்த்தவங்க பட்சத்தில் இருப்பார், உங்களுக்கு அனுகூலம் பண்ணுவார், உங்களை உயர்த்துவார், கர்த்தவங்களை கைவிடவே மாட்டார். விருத்த சேதனங்கிறது ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து முழுமையாய் அர்ப்பணித்து அவருக்காக வாழ்கிற அந்த வாழ்க்கைக்கு அடையாளம் விருத்த சேதம். இதை கேட்ட தேவ பிள்ளைகள், நீங்கள் இந்த அனுபவத்தில் ஆவிக்கிற மக்களாக இருந்தா உங்களை ஒரு குறையும் கர்த்தர் வைக்க மாட்டா, அதில் காலத்தை நேர்த்தியாக செய்வார். முதலாவது தேவராஜ்யத்தை தேடுகிற உங்களுக்கு இந்த உலகத்தாத்திர எல்லாவற்றையும் தானாய் கொடுத்து கர்த்தவங்களுக்கு கனம் பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.